திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு அமைந்த பின்னால் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமே கொண்டு வரல. இதுவரையிலும் குறைந்துள்ள அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் நாங்கள் முதலமைச்சராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சேர்ந்து மிகப்பெரிய 50 ஆண்டுகளில் அது வளர்ச்சி கொடுத்து எல்லா திட்டம் நம்ம கொண்டு கட்சி வந்த பின்னால் எந்த திட்டம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கொண்டு வரல. ஆனால் இருக்கின்ற நீர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக 50 அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு 1 வருஷத்துக்கு துணை பிரச்சனை வராது, 1 வருடத்துக்கு பயன்படும். ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து தன்னிச்சையாக எடுத்துட்டிருக்காரு. இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த 50 அடி உயரத்துக்கு நீர் நிரப்ப வேண்டும். மழை வந்து ஏதோ டைம் தான் வருது. அதே போல கோயம்புத்தூர்ல நொய்யல் ஆற்றில் நம்ம இருக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதே போல மற்ற குளங்கள் எல்லாமே வாய்க்கால் எல்லாமே தூர்வாரி எல்லாம் வச்சிருந்தோம். இன்னைக்கு நொய்யல் ஆற்றில் ஏதோ டைம் தான் நமக்கு தண்ணி வருது. நான் சென்னையில் மீட்டிங் இருக்கும்போது இந்த நம்ம மயிலாட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சது. உடனே கலெக்டர் கூப்பிட்டு பேசினேன், மனராட்சி கமிஷனருக்கு பேசினோம். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் முன்னாடியே மழை வரக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வரும், ஜூன் மாதம் மழை வந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த தூரெல்லாம் வாரி செடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். நம்ம இருக்கும்போது அப்படி தான் சிறப்பாக பண்ணோம். இப்போ அதெல்லாம் செய்யாமல் பூரா அடைச்சி இன்னைக்கு ஆற்றுல வந்து வேஸ்ட்டாக போய் கடலுக்கு போகுது. ஆகவே அதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இதுவரையிலும் அதுக்கு வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையில் கூட நான் போய் பார்த்தேன், செங்குளத்துக்கு வர்ற தண்ணீர் ஊரால் அடைச்சிருக்கு, குறிச்சிக்குளுக்கு வர்ற தண்ணி அடைச்சிருக்கு. அதே போல் கிருஷ்ணாபதி சில குளத்துக்கு வந்து இது ஒரு பாலம் கட்டணும்னு சொல்லி போட்டு நிறுத்தி தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பாலமெல்லாம் வருஷம் பூரா கட்டலாம், ஆனால் ஆற்றுல வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி வரும். இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி சேமிச்சிடணும். ஏன்னா தண்ணி சேமிச்சாதான் விவசாயத்துக்கு மட்டுமல்ல குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படும். நிறைய போர்வெல்லாம் போட்டு நம்ம அரசாங்க படத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது. அது மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போர் வச்சிருப்பாங்க, கிணறு இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே நீர் அதை மேலே வந்துடும். அப்போ செலவும் குறைவாகும், நீரும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த நேரத்தில் சேமிக்கணும். இதையெல்லாம் இந்த நிர்வாகம் பார்ப்பதும் இல்லை, நடவடிக்கை எடுக்கும் சொன்னாலும் கூட சுட்டி கேட்டு உடனே நான் சென்னையிலிருந்து உடனே ஃபோன் பண்ணி கலெக்டருக்கெல்லாம் பேசுகிறேன். இந்த காலையெல்லாம் போய் பார்க்கறதில்ல அந்த எடுக்காமல் இருக்காங்க. ஆகவே உடனடியாக இந்த அதிகாரிகள் உடனடியாக அதெல்லாம் தூரெல்லாம் எடுத்து செடிகள்லாம் எடுத்துட்டு தண்ணி நிரப்ப வேண்டும். அதே போல உடனடியாக கேரள அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு 50 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்க வேண்டும். அதே போல அந்த எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது நான் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது அப்போ நாங்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம். பார்த்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்துக்கு அப்போ வந்து இதுவல் நீண்ட நாள் திட்டம், இதுக்கு ஒரு குழுவெல்லாம் அமைத்து கொடுத்தது அந்த எடப்பாடியார் அவர்கள். அந்த குழுவெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. அப்போ வந்து அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எனக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கேரளா அரசாங்கத்திட்ட முதலமைச்சர் சொன்னார். இப்போ அதே முதலமைச்சராக இருக்காங்க. சிறுவாணி அணை தூர்வார வேண்டும், அதுக்குரிய நிதியை தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமை அரசு நாங்கள் ஒதுக்கி தரோம் சொல்லி போட்டு அதையும் வலியுறுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக அரசு 3 வருஷம் ஆச்சு, அந்த தூர்வாரி இருந்தாலும் இன்னும் அதிகமாக நீர் சேமிச்சிருக்கலாம், அதையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணல. ஆகவே உடனடியாக எங்களது கோவை மாவட்டத்துக்கு முக்கிய ஆதாரமாக வழங்கக்கூடிய இன்றைக்கு சிறுவாணி அணை, சிறுவாணி குடிநீர் நமக்கு வந்து சிறுவாணி குடிநீர் அத்திக்குடுவான சிட்ட பில்லூர் டேமு அதே போல ஆலியார் இது மூணு தான் நமக்கு சோர்ஸ் கோவை மாவட்டத்துக்கு, கோவை திருப்பூர் இதுக்கெல்லாம். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு முழுமையாக சிறுவாணி அணை பயன்படுது, சிறுவாணி குடிநீர் பயன்படுது. ஆகவே உடனடியாக கேரள அரசு கூட தொடர்பு கொண்டு 50 அடி தேக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக இந்த அரசாங்கத்தையும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக் கொள்கிறேன்.